ஆகிப்படும். அப்போ என்ன ஆயிடுத்து, அந்த தசைகள் மிகவும் சோர்வடைந்ததற்கு காரணம் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கிளைகோஜன் பயன்படுத்தி கொள்ளப்படுதல். சம்டைம்ஸ் என்னாகும், நம்மளோட மசில்ஸில் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்து லாக்டிக் ஆசிட் உனக்கு ஸ்டோர் ஆகலாம். லாக்டிக் அமிலம் படிச்சிருப்பில், காற்றிலா சுவாசத்தின் காரணமாக லாக்டிக் அமிலம் நம் உடலில் உருவானால் அந்த டயர்ட்னஸ் வரலாம். இது அடுத்தது ரிகார் மோர்டஸ், ஒரேடியாக மசில்ஸ் இழுத்துருச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கு தான் மரண விரைப்புன்னு பேர். நம்ம ஊரில் என்ன பண்ணுவான்னு தெரியும், மவுத் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, மவுத்னா வாயில்லடா டண்டடக்கிறா, அந்த டண்டடக்கிற ஆன உடனே என்ன பண்ணுவான்னா தலையையும் வாயையும் இப்படி சேர்த்து கட்டுவான், ரெண்டு விரலையும் சேர்த்து கட்டுவான், மூக்கில் பஞ்சடைச்சிடும், வாயில் போட்டுரும், பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். அது கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம போகிறப்ப பப்பரகான்னு இப்படி போயிட்டோம்னு வச்சுக்கோயே, அடுத்த 15-25 மணி நேரம் வரையும் உன்னை திருப்பி இப்படி கொண்டு வர முடியாது, உடச்சா தான் கொண்டு வர முடியும். ரீசன் என்ன, இது மாதிரி அப்படியே என்ன சொல்றது, பயங்கரமா கான்ட்ராக்ட் ஆயிடுறது தசைகள், கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் கான்ட்ராக்சர், உடலானது முழுமையாக விரைத்து கொள்ளுதல். ஏன் சார், நம்ம மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆனும், தசைகள் சுருங்க வேண்டும் என்றால், விரிய வேண்டும் என்றால் அதற்கு ஆற்றல் தேவை. நம்ம இறந்து விட்டோம் என்றால், டெத்துக்கு அப்புறம் வரும், இறந்து விட்டோம் என்றால் நம்ம உடம்பில் மைட்டோகாண்ட்ரியால ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு ஏடிபி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. நம்ம உடம்பில் ஏடிபி இருந்தால்தான் இந்த இயக்கம் என்பது நடைபெறும். அந்த ஏடிபி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ உனக்கு ரொம்ப ஒரேடியாக உடம்பு விரைச்சி போயிடுதுன்னா அதை மரண விரைப்பு என்று அழைப்பார்கள் என்று மனத்தில் வச்சுக்கோ. இந்த மரண விரைப்பு எப்போ சரியாகும்னா, ஆஃப்டர் 15-25 hours. 25 மணி நேரம் ஆன அப்புறம் நம்ம உடம்புல செத்த அப்புறமும் 25 மணி நேரம் ஃபங்க்ஷன் பண்ணுறது அந்த லைசோசோம் என்பதை மறந்து விடாதே. அந்த லைசோசோம் என்ன பண்ணுவா, என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுவா, சூயிசைடல் பேக்ஸ், தற்கொலை பைகள் கேள்விப்பட்டிருப்பேன், தே செக்ரீட் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம், புரதத்தை சிதைக்கக்கூடிய நொதிகளை அவை சுரக்கும். அப்போ நம்ம உடம்புல இருக்க மயோசின், ஆக்டின், ட்ரோபோமயோசின், ட்ரோபோனின் அனைத்தும் சிதைவடைந்து விடுவதன் காரணமாக 25 hours கழித்து திருப்பி பழைய நிலைக்கு நம்முடைய உடலானது வரைந்துவிடும். ஸோ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் கான்ட்ராக்சர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரிகார் மோர்டிஸ். இதை நம்மள்கிட்ட நம்ப பார்க்க முடியாது, அடுத்த வாழ்க்கை தான் நம்ம பார்க்கலாம். ஏ ஷார்ட் பிரேக், பிரேக் முடிஞ்சோன்னா கண்டினியூ பண்ணிப்போம். கரெக்டாக வந்துச்சா, கரெக்டாக வந்ததுங்களா ஐயா? அடுத்தது மாட்டி வச்சிடறேன், அதனால தான் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன் முன்னாடி, இல்லாட்டி லேட் ஆகும் சார், எழுதி எழுதி பண்ணேன், எல்லாம் சார்ட் இதுக்காகவே தயார் பண்ணேன், டக் டக் டக்குன்னு அதான் இருங்கோன்னே, கோச்சிக்காதீங்க. நான் இதுக்கே பாருங்களேன், கொஞ்சோண்டு எடுத்தேனே, அதுக்குள்ளே டைம் ஓடி போச்சு. அது இல்லை சார், நம்ம உடனே இதெல்லாம் பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, இது வரைகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகிடும், ஒரு கேள்வி தான் நடத்த முடியும். நோ ப்ராப்ளம், சார் சுமாரா வருதா? ஓஹோ, காரைக்குடியில் அதை இங்கே அட்வர்டைஸ் பண்ணுறான். ஓஹோ, அங்கே பண்ணுறீங்களா? ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம். ஓ அது நீங்க தரீங்க பிரைஸ்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்துட்டு இது வருவேன் சார், ஓகேயா? இது வந்தோன்னு நீங்கள் போயிடலாம், ஃபோக்கஸ் கொடுத்துட்டு. ஆ, இது மட்டும் ஒரு நிமிஷம் இல்லாட்டி இப்படி நின்றுக்கிறேன், சொல்லிக்கிறேன் நான், நோ ப்ராப்ளம். இதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருங்கோ, ஏன்னா இதை முடித்தோன்னு அடுத்தது போகணும் சார், அடுத்ததும் இருக்குது ஃப்ளோ சார்ட்டு. ஃபஸ்ட்டு இது தான், வேண்டாம் நான் சொல்லிடுறேன், அது வேறுன்னு நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வைங்கோ, இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டேலாம் அடுத்தது இதுலேயே வந்துடுவேன், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆ ஓகே ஓகே ஓகே, அப்போ ப்ராப்ளம் இல்லை. ஆ ஓகே.
குழந்தையெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சுய தடைக்காப்பு நோய். நம்ம ஏற்கனவே இம்யூனாலஜின்னு ஒன்று படிச்சிருப்பேர். நம்ம உடம்புல எந்த ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நுழைஞ்சாலும் அவளுக்கு ஆன்டிஜன் பேர். அதை சாகடிக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆவா, அந்த ப்ரோட்டீனை ஆன்டிபாடின்னு சொல்லுவாள். நம்ம உடம்புல ஃபார்ம் ஆன ஆன்டிஜனை என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல மறந்துடாத நம்ம பாடியில் ஃபார்ம் ஆன ஆன்டிபாடிஸ், நம்ம உடம்புல நுழையிற ஃபாரினரை மட்டும்தான் சாகடிக்கணும். சில சமயம் என்னாகும்னா, நம்ம உடம்புல ஃபார்ம் ஆன ஆன்டிபாடி நம்மளோட செல்ஃப் செல்லையே சாகடிக்கும், நம் உடலில் இருக்கக்கூடிய சில செல்களையே சாகடிக்கும். அது மாதிரி சாகடிச்சா அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு பேர், சுய தடைக்காப்பு நோய். நம்ம தேர்ட் லெசன் படிக்கிறப்ப மல்டிபிள் ஸ்கிலரோசஸ், ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டஸ்னு மூணு படிச்சிருப்போம். அதே மாதிரி இன்னொரு டிசீஸ் இங்கே இருக்குது, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன், மயாஸ்தீனியா கிராவஸ். வியாதியோட பேர் என்ன? மயாஸ்தீனியா கிராவஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கா. இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சுய தடைக்காப்பு நோய் அப்படின்னா, நம்ம உடம்புல உருவான ஆன்டிபாடிகள் தசைகளின் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அசட்டைல் கோலைன் ரிசப்டாஸ், அந்த அசட்டைல் கோலைனோட ஃபங்க்ஷனை ஏதாவது அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ என்ன சார், உலகத்தில் 20,000 பேரில் ஒருத்தருக்கு இந்த வியாதி இருக்குது. ஜென்ரலி இட் இஸ் சீன் இன் ஃபீமேல்ஸ், பெண்களில் காணப்படலாம். 20-30 வயசு இருக்கக்கூடிய பெண்களில் வருகிறது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆண்களுக்கு வராதுன்னு அர்த்தம் இல்லை, வரலாம். அப்போ என்ன ஆகும் சார், பேசுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தசைகள் பாதிக்கப்படலாம். நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, டாக்கிங், சூவிங், கடித்து சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தசைகள் பாதிக்கப்படலாம். இது எல்லாத்தோட முக்கியம் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், சுவாசித்தலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய டயஃப்ரம் உதரவிதானம், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோசல் மசில்ஸ் வெளி மற்றும் உள் விலாயிடை தசைகள் பாதிக்கப்படலாம், அதனால் வரக்கூடிய வியாதி. அப்படி என்ன சார், நம்ம உடம்பில் தசை இயக்கம் நடைபெற வேண்டும் என்றால் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் கண்ட்ரோல்டு பை த நியூரோ மஸ்குலர் டிரான்ஸ்மிட்டர் அசட்டைல் கோலைன், தசை நரம்பு இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு புரதமாக இருப்பது அசட்டைல் கோலைன். நம்ம உடம்பில் ஃபார்ம் ஆன ஆன்டிபாடி என்ன பண்ணுவான்னா, ஆக்சுவலி சி திஸ் குழந்தைலாம், இது நரம்போட இதுன்னு வச்சுக்கோ, இது தசையோட இந்த இடத்துல தொடர்பு கொள்றதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல நரம்புக்கும் தசைக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பணியினைத்தான் இந்த அசட்டைல் கொலாயின் ஆனது செய்யும். நம்ம உடம்புல ஃபார்ம் ஆன ஆன்டிபாடி இந்த இடத்துல ஒட்டின்றுத்துன்னு வச்சுக்கோயே, அப்போ இங்கேருந்து அசட்டைல் கொலைன் ரிலீஸ் ஆகாது. அப்போ நன்னா சாதம் சாப்பிட்ற கடிச்சு அவ்வளவுன்னு கடிக்கணும்னா அந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆனாலும் நம்மளால பண்ண முடியும். இந்த இடத்துல ஆன்டிபாடி ஒட்டின்றுத்துன்னா அந்த இயக்கமானது பாதிக்கப்படும். என்ன சார் பண்ணுறது, வேற வழியே கிடையாது. இதற்கு காரணமான ஆன்டிபாடி தைமஸ் சுரப்பியில் சுரக்கப்படும். போன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன், இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பிரைமரி லிம்போய்டல் ஆர்கன். நம் உடலில் முதன் முதலில் தோன்றிய ஒரு நோய் எதிர்ப்பு தன்மைக்கு காரணமாக இருக்கும் உறுப்பு அந்த தைமஸ் ஆகும். அந்த தைமஸில் இருக்க ஆன்டிபாடி தான் இதற்கு காரணம். அப்போ என்ன பண்ணணும், தைமஸ் சுரப்பியை வெட்டி எடுத்துடணும், தைமெக்டமி, தைமஸ் சுரப்பியனை நீக்குதல், அல்லது இரத்தத்தை பிளாஸ்மோஃபோரோசிஸ் முறையில் சுத்தப்படுத்துதல், சுத்திகரிப்பு செய்தால் இவர்கள் வாழ்நாள் அதிகரிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வர்றது எரர்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். கொஞ்சம் நன்னாக கவனிச்சுக்கோ, இது பரீட்சையில் இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமினேஷனில் 10 மார்க்கில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகாமடேஷன் ஒன்று படிச்சிருப்பேன், நான் தூரத்தில் இருக்க ஒரு பொருளையும் பார்க்கணும், பக்கத்தில் இருக்க சாக் பீஸையும் பார்க்கணும். எய்த்த மாதிரி எனக்கு கேமரா இருக்கு, அந்த கேமரா எனக்கு தெரியணும், பக்கத்தில் இருக்க சாக் பீஸ் தெரியணும். அதான் கிராமத்தில் பழமை சொல்லுவா, பகல்லே பசுமாடு தெரியாதவனுக்கு ராத்திரி எருமகண்ணுட்டி தெரியுமான்னு கேட்பா. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐ உள்ள இருக்க லென்ஸ் இருக்கு பத்தி ஒன்றும் தன்னுடைய குவிய தூரத்தை மாற்றி அமைத்து கொள்ளும். அதுல ஏதாவது டிஃபெக்ட் வந்துடுத்தோன்னா, வி ஆர் கோலிங் இட் அஸ் எரர்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், விழி ஏற்பமைவு குறைபாடுகள். நம்ம பார்க்க போறது டிஃபெக்டில் பார்க்க போகிறோம். அப்போ நார்மல் ரிஃப்ராக்டிவ் ஸ்டேட், பக்கத்தில் இருக்கிறதையும் பார்க்கணும், 25 சென்டிமீட்டர்ஸ், ரொம்ப தள்ளி இருக்கிறதையும் பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸை தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அகாமடேட் பண்ணிக்கும். த ஐடல் ரிஃப்ராக்டிவ் ஸ்டேட் இஸ் கால்ட் எமெக்ட்ரோப்பியா. நம்முடைய விழியில் சரியான ஒளி சிதறல் நிலை காணப்பட்டது என்றால் அதைத்தான் நாம் எமெட்ரோப்பியா என அழைக்கிறோம்.
அதுக்கு ஆக்சுவலாக கொடுக்குறப்ப என்ன புக்கில் டெஃபினேஷன் கொடுத்துருக்கா, கிளியர் விஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டவுன் டு 25 சென்டிமீட்டர். வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் பார்க்கும் திறன் இருக்க வேண்டும். உனக்கு ரொம்ப பக்கத்தில் 25 சென்டிமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். அது மாதிரி இருந்ததுன்னா அந்த ஐடல் ரிஃப்ராக்டிவ் ஸ்டேட் இருக்கு பார்த்தியோன்னோ, அதைத்தான் எமிட்ரோப்பியா என அழைக்கிறோம். சரியான ஒளிச்சிதறல் நிலை. எனி டீவியேஷன் ஃப்ரம் திஸ் எமிட்ரோப்பியா இஸ் செட் டு பி ஏ மெட்ரோப்பியா. இது பரிசீல ரொம்ப முக்கியம், பாயிண்ட்ஸாக சொல்லிட்டு வரேன், கவனிச்சுக்கோ. வார்த்தையை கவனி, a deviation from emetropia is called ametropia. இந்த emetropia நிலையிலிருந்து ஏதாவது மாறுபாடு அடைந்து காணப்பட்டால் ஒளிச்சிதறல் நிலையில், அதை ametropia என அழைக்கிறோம். அதை நாலா பிரிச்சிருக்கா. One is myopia, கிட்டப்பார்வை என்று அழைப்பார்கள். Second is hypermetropia, தூரப்பார்வை என்று அழைப்பார்கள். Short sightedness, long sightedness படிச்சிருப்பேன். Third is astigmatism and fourth is presbyopia. இது பரிசையில 3 மார்க்ல கேட்கலாம். So important forms of ametropia. Ametropiaவின் முக்கிய நிலைகள் யாவை? இந்த 3 மார்க்ல கேட்டால் any 3 எழுதணும், பட் 4 ஐயும் எழுதிடும். One is myopia, தமிழ்லயும் myopia எழுதலாம். Second is hypermetropia, third is astigmatism and fourth is presbyopia. நீ சின்ன கிளாஸ்ல படிக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் வாத்தியார் சொல்லி தருவா, கிட்ட குழி வெட்டி எட்ட குவி. நம்ம பார்க்க போறது கிட்ட பார்வை, அதுக்கு குழி வெட்டி குழி லென்ஸ்னு சொல்லுவா. எட்ட குவி அப்படின்னா கிட்ட குழி வெட்டி அந்த மண்ணை எடுத்து எட்டக்கு குவிக்கிறது. அப்ப தூர பார்வை இருந்தால் அதுக்கு குழி லென்ஸ், கிட்ட குவி லென்ஸ். கிட்ட குழி வெட்டி கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், எட்ட குவி எட்ட பார்வை அல்லது தூர பார்வைக்கு குவி லென்ஸ். அதை பத்தி சொல்ல போறோம். என்ன ப்ராப்ளம், இந்த டயக்ராம் பார். ஆக்சுவலி நம்மளோட ஐ எடுத்துருந்தேன்னா ஐயோட டயக்ராம பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் மயோப்பியா ஷார்ட் சைட்டட்னஸ் வர. இந்த ஐயில் வரப்ப எந்த ஒரு லைட் ரேஸ் நம்மளோட லென்ஸை பெனட்ரேட் பண்ணாலும் நேராக போய் இந்த விழித்திரையில் விழணும். ரெட்டினா, அதுக்கு தான் விழித்திரைன்னு பேர். இந்த ரெட்டினாவில் போய் அந்த பிம்பம் கிடைத்தால்தான் உனக்கு அந்த பொருள் தெளிவாக தெரியும். ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்துருதுன்னு வச்சுக்கோ, ஏன் யூ கெட் பிளர்ட் விஷன். அதை தான் பார்க்க போறோம். மயோப்பியா ஆர் ஷார்ட் சைட்டட்னஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிள், கிட்ட பார்வை. கிட்டத்தில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரிந்தும் தூரத்தில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரியாமலும் இருந்தால் அதற்கு கிட்டப்பார்வை என்று பெயர். பக்கத்தில் இருக்க பன்னிக்குட்டி உனக்கு நன்னா தெரிஞ்சுட்டும், ஒரு 40 அடி தள்ளி இருக்க எருமகனுட்டிங்கிற யானை குட்டி ஒண்ணுமே தெரியும், யானையை பார்த்தானே ஹாய் அந்த இடத்துல எறும்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு இருக்க வியாதிக்கு கிட்ட பார்வைன்னு பேர். அப்ப கிட்டத்தில் இருக்க பன்னிக்குட்டி நல்லா தெரியும், கொஞ்சம் தூரம் இருக்க எருமகனுட்டியை சாரி யானைக்குட்டியை பார்த்தா எறும்பு மாதிரி தெரியறது. அது என்ன பார்க்குற சமயத்தில் ஹாய் அங்கே கொசுன்னு போட்டுக்கிட்ட நின்றுகிட்டு இருக்குன்னு நீ பார்த்து சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ அந்த பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். அப்போ எதனால வரது, த லென்ஸ் கர்வேச்சர் இஸ் டூ கிரேட் or the entire eyeball becomes elongated. பாரு இந்த இடத்துல இருக்கு பாரு லென்ஸ், கண் லென்ஸின் புற வலை பகுதியானது அதிகரிப்பதாலோ அல்லது கண் கோலமானது நீட்சியுறுவதன் காரணமாகவோ இது ஏற்படலாம். The lens curvature is too great. Lens curvature is too great or the entire eyeball becomes elongated. கண் லென்ஸின் புறவலி பகுதி அதிகரிப்பதன் காரணமாகவோ அல்லது கண் கோலம் நீட்சியுறுவதன் காரணமாகவோ ஏற்படலாம். அப்ப என்ன ஆகும், ரெட்டினால போய் விழறதுக்கு பதிலா, ரெட்டினானா உனக்கு தெரியும் விழித்திரை, ரெட்டினாக்கு முன்னாடியே உனக்கு பிம்பமானது கிடைக்கும். ஒளிக்கதிர் விழித்திரைக்கு முன்னால் குவிக்கப்படும், தெளிவற்ற பிம்பம் கிடைக்கும். We are calling it as blurred vision. அதை எப்படி சார் ட்ரீட் பண்றது, கனெக்ஷன். Placing a concave lens in front of the eye. முன்னாடியே சொன்ன கிட்ட குழி வெட்டி, இந்த கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸை வச்சுட்டோன்னா ரெட்டினால போய் படும், யூ கெட் கிளியர் விஷன். தட்ஸ் ஆல். இப்ப இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோ, த லென்ஸ் கர்வேச்சர் இஸ் டூ கிரேட் ஆர் த என்டையர் ஐ பால் பிகம்ஸ் எலாங்கேட்டட். பாயிண்ட் நம்பர் ஒன், லைட் இஸ் ஃபோக்கஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா லீட்ஸ் டு பிளர்ட் விஷன். Point number 3, the objects near the eye are clearer than those further away. Finally, correction, placing a concave lens in front of the eye. அதான் தமிழில் எழுதுறப்ப கண் லென்ஸின் புறவளைவு பகுதி அதிகரிப்பதாலோ
அல்லது கண் கோலம் நீச்சுறுவதாலோ இது ஏற்படும். ஒளிக்கதிரானது விழித்திரைக்கு முன்னால் குவிக்கப்படும். ஸோ நமக்கு தெளிவற்ற பிம்பமானது கிடைக்கும். அப்ப அருகிலுள்ள பொருட்கள் தெளிவாக தெரியும், தொலைவில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரியாது. சரி செய்தல் என்னது? குழி லென்ஸை பயன்படுத்த வேண்டும். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வீ கம் டு திஸ் ஹைப்பர் மெட்ரோபியா ஆர் லாங் சைட்டட்னஸ் தூர பார்வை. தமிழில் ஈஸியாக எழுதலாம். தூரத்தில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரிந்து அருகில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரியாமல் இருந்தால் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்க பஸ்ஸை பார்த்தோம், பஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கொசுவை பார்த்தோம், ஹாய் பூனைக்குட்டி நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோ, ஏன் அவன் அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனைன்னு அர்த்தம். இது எப்படி வரப்போகிறது பார்க்க போகிறோம். படத்தை பார்த்துக்கோ. டிஃபெக்ட்